லைஃப்ல ஒரு சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஐம் டேம் ஷுர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயங்கள், இத்தனை வருடங்களா நம்பிட்டு வந்த விஷயங்கள்ல ஏகப்பட்ட சேஞ்சஸ் இருக்கு. அது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா என்ன மாதிரி இருக்கும் உங்களோட ரியாக்ஷன்? இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரியாக்ஷன்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அது என்னென்ன உண்மைகள் அப்படிங்கறத பார்க்கலாம். எல்லாருமே சின்ன வயசுல பாபி கேர்ளை வச்சு விளையாடிருப்போம். கேர்ள்ஸ்னா பார்பியும் பாய்ஸ்னா அதற்கான மேல் வெர்ஷனையும் வச்சு விளையாடிருப்பாங்க. ஸோ பார்பி அப்படின்னு சொன்னதும் அந்த பொம்மையோட பேர் பார்பி அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். அதுக்கு ஒரு லாஸ்ட் நேமும் இருக்கு. அதோடைய உண்மையான பெயர் பார்பி கிடையாது அப்படிங்கிற உண்மை இப்போ வெளியில வந்திருக்கு. எஸ், பார்பிக்கு மிடில் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் இருக்கு. பார்பியோட ஃபுல் நேம் பார்பரா மெலிசெட் ராபர்ட்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இவ்வளோ நாளா அந்த பொம்மை பேர் வெறும் பார்பி மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு. அடுத்தது பிரான்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது ஈஃபில் டவர். அதை தொடர்ந்து நமக்கு ஞாபகம் வர்றது அவங்களோட பேஸ்ட்ரி, அதுலயும் முக்கியமா க்ரோசான் அப்படின்னு சொல்லப்படுற அவங்களோட டிபிக்கல் பிரேக்ஃபாஸ்ட் பிரெட். ஸோ எந்த இடத்துல க்ரோசான் பார்த்தாலும் இது பிரான்ஸை சேர்ந்ததாச்சே அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லுவோம். உண்மையிலேயே க்ரோசான் அப்படிங்கிறது பிரான்ஸை சேர்ந்தது கிடையாது. இந்த ஃபிளாக்கியான பேஸ்ட்ரி ஆக்சுவலா ஆஸ்திரியால வியன்னா அப்படிங்கிற இடத்துல தான் உருவாச்சு. அதுக்கப்புறம் இதனுடைய தாக்கம் பிரெஞ்சு நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரான்ஸோடைய அபிப்பிராயமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் உணவா இது மாறிடுச்சு. முன்னாடி எல்லாம் ஒரு ஆபீஸோட சிஇஓ இல்லனா அந்த ஆபீஸ்ல இருக்கிற ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்க இந்த டை கட்டுவாங்க. ஆனா இப்போ எல்லாரும் டை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டை கட்டுறதுல பலவிதமான வகைகள் இருக்கு. நிறைய பேர் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, 20 டைப்ஸ் ஆஃப் டையிங் டை அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக இந்த டையை எத்தனை வழிகளில் பாசிபிளாக நம்மளால் கட்ட முடியும் அப்படின்னு பார்த்தா, ஸ்வீடனை சேர்ந்த மேத்தமேட்டிஷியனோட கணக்குப்படி ஒரு டையை 177,147 வழிகளில் கட்டலாமாம். கேஃபிச்சேரியாவுக்கு போனீங்க அப்படின்னாலும் இல்லை ஒரு கெஃபே சென்டருக்கு போனீங்க அப்படின்னாலும் எல்லாருமே வந்து விருப்பமாக ஆர்டர் பண்ணுற ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால் சாக்லேட் மில்க் ஷேக், இல்லை சாக்லேட் மில்க், இல்லை ஹாட் சாக்லேட், இதெல்லாம் வந்துட்டு ஆர்டர் பண்ணுவாங்க. சாக்லேட் அப்படின்னு சொன்னாலே அதில் கெஃபின் இருக்குது. ஸோ அது வந்து நார்மலாக இருக்கிற பீப்புளே எடுத்துக்கக்கூடாது, அது அதிகமாக குடிக்கக்கூடாது, இதனால் உடம்புக்கு நிறைய கேடு வரும் அப்படின்னுலாம் சொன்னாங்க. ஆனால் இந்த சாக்லேட் மில்க்கு ஒரு காலத்தில் மெடிசனாக ப்ரொவைட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? சாக்லேட் மில்க் எல்லாத்தையுமே பெட்டர் ஆக்கக்கூடியது, ஒருத்தவங்களை புத்துணர்ச்சி பெற வைக்கக்கூடியது அப்படிங்கிறதுக்காக ஒரிஜினலாக ஒரு ஐரிஷ் ஃபிசிஷியன் இதை கண்டுபிடிச்சாரு. யூகேல மெடிக்கல் பர்பஸ்க்காக இதை எடுத்திருக்காங்க. சாக்லேட் மில்கை பற்றி பேசணும். இப்போ அதே கையோட பட்டர் மில்க் பற்றியும் பேசிடலாம். பட்டர் மில்க் அப்படின்னா தயிரில் தண்ணியை ஊற்றி கலந்து மோரா அடித்து அதை கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அது பட்டர் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே பட்டர் மில்க் அப்படிங்கிறது ஒரு தயிர்லேருந்து பட்டரை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் மிஞ்சிற லிக்விடை தான் பட்டர் மில்க் அப்படின்னு சொன்னாங்க. சுகர் ஃப்ரீ டிக்டாக் அப்படின்னு ஒன்று இப்போ அவைலபிளாக இருக்குது. அந்த சுகர் ஃப்ரீ டிக்டாக்கை வந்துட்டு சுகர் இருக்கிறவங்க அப்படி இல்லைன்னா ஸ்வீட் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறவங்க எடுத்துப்பாங்க. சுகர் ஃப்ரீன்னு சொல்கிறாங்களே, இந்த டிக்டாக்ல சுகரே போடாமல் எப்படி அவங்க செஞ்சுருப்பாங்கன்னு கேட்டால் டெஃபினட்டாக இதில் 98% சுகர் இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், எந்த ஒரு ஃபுட்லேயுமே லெஸ் தென் 0.5 grams ஆஃப் சுகர் இருக்கும். ஆனால் ஒரு டிக்டாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனோட எடை வெறும் 0.49 grams தான். அப்போது அதில் எவ்வளோ சுகர் இருக்கோன்னு நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கோங்க. இவ்வளவு மட்டும்தான் நமக்கு தெரியாத உண்மைகளா இல்லை இன்னமும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இன்னும் இருக்குது. அதை கண்டினியூவாக அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக போடுங்க. மறக்காமல் ரகசிய உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.